ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கள் சேவை டாட் காம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எம்எஸ்எம்இல வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், எம்எஸ் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பாருங்கள், எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு இருக்கா போல்ட் லெட்டர்ஸில், அது கீழே பாருங்கள் வெல்கம் டு ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், நம்ம ஆதார் நம்பர் கொடுக்கணும் கீழே பாருங்கள். ஆதார் நம்பர் நேம், ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது நேம் கொடுக்கணும், நேம் வந்து நம்ம ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா நம்மளோட ஆதார் வந்து ஃபெயில்னு சொல்லி வரும். இப்போ வந்து வேலிடேட் கொடுத்துருங்க, வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆதார் கார்டில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். சப்போஸ் ஓடிபி வரல அப்படின்னா ஃப்ளைட் மோடில் போட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணக்கப்புறம் உங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணக்கப்புறம் வேலிடேட் கொடுத்துருங்க பாரு. அப்புறம் வேலிடேட் ஆனோடனே பாருங்கள் பேன் வெரிஃபிகேஷன் சொல்லி இருக்கும், டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. 10 டைப்ஸ் இருக்குது, ஹிந்து, பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட், பப்ளிக், செல்ஃப், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சப்போஸ் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துக்குங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு கொடுக்கணும், பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ப்ரோப்ரைட்ரி சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் கொடுங்க, கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, பேன் வேலிடேட்னு இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் யுவர் பேன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. மேலே கதை படித்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் ஹாவ் யூ ஃபில்ட் த ஐடிஆர் அப்படின்னு சொல்லி இருக்குது, நம்ம ஐடிஆர் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸில் அது கொடுத்துக்குங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடிஆர் டைப் கேட்கும், அண்ட் தென் ஜிஎஸ்டிஐ கேட்கும். உங்களோட ஐடிஆர் ஃபைல் என்ன இருக்கோ அது கொடுத்துக்குங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க, எனக்கு வந்து இல்லை ஸோ நான் நோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் என்டர்பிரனர், நம்ம யார் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமோ அவங்களோட நேம், பேன் கார்டில் ஆதார் கார்டில் என்ன கொடுத்தோம்னா அவங்களோட நேம் தான் கொடுக்கணும். இப்போ மொபைல் நம்பர் கொடுக்கணும், உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. கரெக்டாக இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஒன் டைம் டூ டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஃபோன் நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டு நம்பர் இருக்குது, நான் இந்த நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி பாருங்கள், நம்மளோட ஓனர்ஷிப்போட கேட்டகிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜில் தான் வந்து ஷேர் இருக்கணும், நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. 51% இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சோசியல் கேட்டகிரின்னு சொல்லி இருக்கும்,
நம்மளோட சோசியல் கேட்டகரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கொடுத்துக்குங்க. ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுங்க, மேல்னால் மேல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் எதுவோ அது கொடுத்துக்குங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்குங்க, நோனா நோ கொடுத்துக்குங்க. நேம் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதில் வந்து உங்களோட நேம், உங்களோட கம்பெனி நேம் கொடுத்துக்குங்க. நான் என்னது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பாருங்கள், டேட்டா இன் ஃபீல்ட் 12 டு பி ஃபில்டு ஆன் செல்ஃப் டிக்ளரேஷன் பேசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட் நேம் அதெல்லாம் கொடுக்கணும். யூனிட் நேம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஆட் யூனிட்னு இருக்கா, ஆட் யூனிட்டில் வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆஃப் யூனிட்ஸில் பாருங்கள், நம்மளோட அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸ் எதில் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்குங்க. டோர் நம்பர் கரெக்டாக கொடுங்க. டோர் இல்லை ஃப்ளாட் நம்பர், பிளாக், எதாக இருந்தாலும் ஓகே, கரெக்டாக உங்கள் நம்பர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பில்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுங்க. ப்ளேஸ் மேலே, ஒரு ஃப்ளோருக்கு மேலே, ஒரு ஜுவல்லரிக்கு மேலே இருந்தால் ஜுவல்லரிக்கு மேலே கொடுங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு மேலே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் டவுன் ஏதோ அது கொடுத்துக்குங்க. வில்லேஜ் இல்லைனா டவுன், வில்லேஜில் இருந்தால் வில்லேஜ் கொடுங்க, இல்லைனா டவுனில் கொடுங்க. டவுன் நேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ரோட் ஸ்ட்ரீட், உங்களுக்கு ரோட் ஸ்ட்ரீட் கொடுத்துக்குங்க, எந்த ரோடுன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. சிட்டி கொடுத்துக்குங்க. பின்கோட் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸ்டேட் நம்பர் ஏதோ அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட் பிளான் கொடுத்துக்குங்க. கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபில் பண்ணது எல்லாமே இருக்கும், கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட அஃபிஷ் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் வந்து அதே தான், சேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே கொடுத்துக்குங்க. நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து கொடுத்துக்குங்க. டோர் நம்பர் கொடுத்துக்குங்க. பில்டிங் கொடுத்துக்குங்க. பில்டிங் நேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் ஆர் டவுன் ஏதோ அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரோட் எந்த ரோடுன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸ்ட்ரீட் ஆர் ரோட். சிட்டி கொடுத்துக்குங்க. பின்கோட் நம்பர் கொடுத்துக்குங்க. அண்ட் ஸ்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்குங்க. பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் 14 பாருங்கள். ப்ரீவியஸ் இஎம்ஐ இஎம் அப்படின்னு சொல்லி இருக்கா, அதில் N/A கொடுத்துக்குங்க, ஏதோ அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எந்த டேட்டில் வந்து நம்மளோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி டேட்டே கொடுக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுங்க. வெதர் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது ஏதோ அது கொடுத்துக்குங்க. நான் வந்து நோ கொடுக்குறேன், ஏன்னா நான் ஒன்றும் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களோட பேங்க் நேம் கொடுத்துக்குங்க, ஐஎஃப்சி கோட் கொடுத்துக்குங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்குங்க, எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்குங்க. பிஸ்னஸோட அக்கௌண்ட் இருந்தால் அது கொடுத்துக்குங்க, இல்லை உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் அதையவே கொடுத்துக்குங்க. ஒன் டைம்க்கு டூ டைம்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு உங்களோட ஐஎஃப்சி கோடும் பேங்க் நம்பரும் வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போது நீங்கள் பேங்க் நேம் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேங்க் நேம் கொடுத்துக்குங்க, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஎஃப்சி கோட் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள்.
ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு மேனுஃபேக்சராக இருந்தால் மேனுஃபேக்சரிங் கொடுங்க. சர்வீஸ் அப்படின்னு இருந்தால் சர்வீஸ் கொடுங்க. என்னோடது வந்து சர்வீஸ், ஸோ நான் சர்வீஸ் கொடுக்குறேன். இப்போ என்ஐசி கோடுன்னு சொல்லியிருக்கோம். என்னது வந்து சர்வீஸ் தானே, ஸோ நான் சர்வீஸ் கிளிக் பண்ணி இப்போ ஃபில் பண்ணணும். என்னது வந்து சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இது தான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய கம்பெனி இது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டாக இருந்தால் ஃபுட் கொடுங்க, ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதோ அது கொடுத்துக்குங்க. ரியல் எஸ்டேட்டாக இருந்தால் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. உங்கள் பிஸ்னஸ் ஏதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ஐசி கோடுன்னு சொல்லியிருக்கும்ல, அது பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது இருக்குல்ல, அது தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் 4-digit என்ஐசி கோடுன்னு இருக்குது, அதில் வந்து உங்களோட ஏதோ அது கொடுத்துக்குங்க. நான் ஃபோட்டோ காப்பி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன், டைப்பிங், வேர்ட் ப்ராசஸிங் அது யூனிட் 5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நம்ம டைப் பண்ணது என்ஐசி 2-digit 4-digit 5-digitன்னு சொல்லி நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தோம், அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு, எத்தனை பேர் வந்து உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கேட்டகரி வைஸ் தான் கொடுக்கணும், மேல் தனியாக ஃபீமேல் தனியாக தான் கொடுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக கொடுத்துக்குங்க எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ன் ஓவர் கேட்டிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஐடிஆரில். உங்களோட டேர்ன் ஓவர் வந்து ஐடிஆரில் எவ்வளோ வந்து ஃபைல் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது வந்து கொடுங்க. நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எவ்வளவோ அது கொடுத்துக்குங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஜீரோ கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நிறையா டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட அமௌண்ட் கொடுத்துக்குங்க, எவ்வளவோ அவ்வளோ கொடுத்துக்குங்க. ஐடிஆரில் எது ஃபில் பண்ணுறீங்களோ, எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் எவ்வளோ இருக்கோ அதே தான் நீங்கள் கொடுக்கணும். டேர்ன் ஓவர் கரெக்டாக கொடுத்துக்குங்க. இந்த இயர்லேருந்து இந்த இயரில் எவ்வளோ டேர்ன் ஓவர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து படித்து பார்த்து நீ கரெக்டாக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் த ரிஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் இ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ இன்ட்ரெஸ்டிங் இன் ரெஜிஸ்டரிங் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, TREETSல கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இ மார்க்கெட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒனுக்கு நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கா, நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் இமெயில் ஐடிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் உங்களுக்கு செக் வெரிஃபை ஆகி தான் உங்களுக்கு வரும். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆர் யூ ஷுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டானு கேட்டிருக்காங்க, கரெக்ட்னா ஓகே கொடுங்க, இல்லைன்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். இப்போ ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க நம்ம கேப்ஸ் லாக் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. வெரிஃபிகேஷன் கோட் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி சப்மிட் ஒர்க்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சப்மிட் கொடுத்துக்கங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அகெயின் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்களா, கரெக்டாக இருக்கா, என்ட்ரு பண்ணிட்டீங்களா டேட்டாவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட உதயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, சப்மிட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம டிஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க உதயம். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேஜ் வரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வந்துருச்சு. அதில் பாருங்கள் நம்ம எம்எஸ்எம்இயில் என்ன ஃபுல்லாக பண்ணது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு டிஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க, வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிஎன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டமில் தானே பண்ணுவீங்க, சிஸ்டமில் பண்ணால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலில் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈஸியாக வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம், ஃபைல்ஸாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.